Hi friends, welcome and welcome to Naga's Enga Vittu Samayal. Friends, இன்னைக்கு நம்ம எல்லாருக்குமே பிடித்த ப்ரெஸ்டீஜ் அன்பாக்சிங் வீடியோ தான் பார்க்க போகிறோம். லாஸ்ட் வீக் வந்து நம்ம ப்ரெஸ்டீஜ் ஷோரூமில் நிறைய வெரைட்டிஸ் ஆஃப் கடாய்ஸ், பாத்திரங்கள், அப்புறம் வந்து குக்கர்ஸ், அப்புறம் கேஸ் ஸ்டவ்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துருந்தோம். அங்கே வந்து சில ப்ராடக்ட்ஸ் வந்து நான் பர்ச்சேஸ் பண்ணியிருந்தேன். அந்த ப்ராடக்ட்ஸோட ரிவ்யூ ப்ளஸ் அன்பாக்சிங் தாங்க இன்றைக்கி பார்க்க போகிறோம். ப்ளஸ் மெயினாக வந்து நான் சொல்ல வேண்டியது என்ன அப்படின்னு சொன்னால் வந்துட்டு நான் வாங்கின ப்ராடக்ட்ஸ்க்கு வந்துட்டு டிஸ்கவுண்ட் ப்ளஸ் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ் எவ்வளோ ரேட் கொடுத்தாங்க அப்படிங்கிறதையும் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிறோம். வாங்க ஃப்ரெண்ட்ஸ், இப்போ வீடியோக்குள்ளே போகலாம். ஃப்ரெண்ட்ஸ், லாஸ்ட் வீக் போட்டிருந்த ப்ரெஸ்டீஜ் ஷோரூம் வீடியோவில் வந்துட்டு நிறைய வந்து ப்ராடக்ட்ஸ் வந்து நான் எக்ஸ்பிளைன் பண்ணியிருந்தேன். அது வந்து நிறைய பேர்த்துக்கு ரொம்பவே பிடிச்சிருந்தது. அது மட்டும் இல்லாமல் நிறைய பேர் அதில் எக்ஸ்சேஞ்ச் ஆஃபர்ஸ்னால் ப்ரைஸ் வந்து அட்லீஸ்ட் ஓரளவுக்காவது நீங்கள் சொன்னீங்க அப்படின்னு சொன்னால் எங்களுக்கு போய் பர்ச்சேஸ் பண்ணுறதுக்கு நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லி சொல்லியிருந்தாங்க. அட்லீஸ்ட் எங்களுக்கு ஒரு ஐடியாவது கிடைக்கும்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ நான் வந்து அங்கே பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்கு, அட்லீஸ்ட் நான் பர்ச்சேஸ் பண்ண ப்ராடக்ட்ஸ்க்காவது வந்து எக்ஸ்சேஞ்ச் ஆஃபரில் ப்ரைஸ் வந்துட்டு எவ்வளோ இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு சொல்லலாம் அப்படின்றக்காக தான் இந்த வீடியோ. உங்களோட ஆதரவுக்கு ரொம்பவே நன்றி ஃப்ரெண்ட்ஸ். வாங்க, இப்போ வந்து நான் ஃபஸ்ட்டு வந்து ஃபிஷ் பேன் வந்து வாங்கியிருந்தேன். எனக்கு ரொம்ப நாளாகவே வந்து ஃபிஷ் பேன் வந்து ரொம்ப ஆயில் இல்லாமல் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஆசை. ஸோ வந்து ஃபிஷ் பேன், அதாவது நம்ம ஃபிஷ் பேன் தாங்க, ஆனால் நாட் ஓன்லி ஃபிஷ், நமக்கு வந்து சிக்கன், தந்தூரி இந்த மாதிரி செய்யணுன்னாலும் யூஸ் பண்ணிக்கலாம். ஃபிஷ் பேன் வந்து ஓப்பன் பண்ணுமே நல்லா ப்ரொடெக்ட் பண்ணி வந்து ஒரு பிளாஸ்டிக் பாக்ஸ்க்குள்ளே, அதுக்குள்ளே அப்புறம் ஒரு பிளாஸ்டிக் கவருக்குள்ளே அப்படி போட்டு ரொம்ப நீட்டாக வச்சுருந்தேன். கூடவே ஒரு மேனுவல் புக்கு கொடுத்துருந்தாங்க, அதுக்கு வந்து கேரண்டியும் கொடுத்துருந்தாங்க. ஸோ வந்துட்டு நமக்கு ஏதாவது வந்து அதில் வந்து மிஸ்டேக் இருந்தால் கூட நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிக்கலாம். எனக்கு வந்து இந்த நான்ஸ்டிக் பேனில் மெயினாக வந்து இந்த ஷேப் வந்து ரொம்ப அட்ராக்டிவாக இருந்தது. ஸ்கொயராக ரவுண்டாக தான் நம்ம நார்மலாக நமக்கு பார்த்துருப்போம். ஸோ இந்த ஷேப் வந்து ரொம்பவே டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. அப்புறம் அந்த கைப்பிடி பார்த்திங்கன்னா நல்லா ஸ்டீலில் கொடுத்துருந்தாங்க. ஸோ நல்லா வந்து பிடிக்கிறதுக்குமே வசதியாக இருந்தது. இந்த கைப்பிடியிலையும் உள்ளே வந்து பிளேட்லேயும் மெயின் அட்வான்டேஜ் என்னென்னு பார்த்தீங்கன்னா, கைப்பிடி அந்த ராட்கிட்ட மேலே வந்து இந்த மாதிரி ஒரு சின்ன ஒரு ஸ்கொயர் மாதிரி இருக்கு இல்லையா, அதில் வந்து பார்த்துக்கிட்டிங்கன்னா இந்த நம்ம வந்து மீனோ சிக்கனோ பொரிக்கும் போது எண்ணெய் வந்து ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சு, இல்லை குக் பண்ணுறது ரொம்ப ஓவர் ஹீட் ஆகிடுச்சுன்னா அது வந்து நமக்கு இண்டிகேட் பண்ணும், வந்து ஒரு வயலட் கலரில் வந்து நமக்கு அந்த வந்து கலர் வந்து இண்டிகேட் பண்ணும். ஸோ வந்துட்டு நம்ம சிம் பண்ணிவிட்டு அதை வந்து ஃப்ரை பண்ணுறதை வந்து நம்ம செக் பண்ணிக்கலாம். அதே மாதிரி வந்து அந்த எண்ணெயும் அந்த நெளிவு இருக்கனால அந்த எண்ணெய் நம்ம ஊற்றுற எண்ணெய் வந்து அங்கே இங்கேயும் ஸ்ப்ரெட் ஆகாமல் ஒரே இடத்துல கொஞ்சம் எண்ணெய் ஊற்றினாலும் அதே இடத்துல நிற்கும். ஸோ சிக்கனோ மீனோ வந்து சீக்கிரமாக பொரிஞ்சிருமா, அப்போ நம்ம திருப்பி திருப்பி போட்டு ஃப்ரை பண்ணும்போது ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ அந்த ஒரு பர்பஸ்க்காக தான் வந்துட்டு நான் வந்து இந்த ஃபிஷ் ஃப்ரையிங் பேன் வந்து வாங்கினேன். மெயினாக எனக்கு வந்து வீட்டில் வந்து ஃபிஷ் மட்டும் இல்லாமல் தந்தூரி சிக்கன் இந்த மாதிரியெல்லாம் நமக்கு ஃப்ரை பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை, அதுக்காக தாங்க வாங்கினேன். அடுத்து வந்து நம்ம பார்க்கக்கூடியது வந்து ப்ரெஸ்டீஜ் கேஸ்ரோல் தான் பார்க்க போகிறோம். இந்த கேஸ்ரோல் இந்த பிக்சரில் பார்க்கும்போதே உங்களுக்கு தெரியுது, அழகாக வந்துட்டு குழம்பு வைக்கலாம், இல்லை ஒரு கிரேவி, இல்லை கம்மியாக ஒரு சாதம் வடிக்கிறதுக்கு, இல்லைன்னா கொஞ்சமாக ஒரு புலாவ் பண்ணுறதுக்கு, இந்த மாதிரிலாம் இதுலேயே சின்ன சைஸ்லேருந்து பெரிய சைஸ் வரைக்கும் கேஜிஸ் வந்து டிஃபர் ஆகுது. அந்த மாதிரி அவ்வளோ சூப்பர் சூப்பராக வந்துட்டு அடுத்தடுத்த சைஸில் வந்து வச்சுருக்காங்க. பேக்கிங்கும் பார்த்துக்கிட்டிங்கன்னா அவ்வளோ சூப்பராக ரொம்ப ப்ரொடக்டிவாக வச்சுருந்தா பண்ணியிருந்தாங்க. இப்போ நம்ம வந்துட்டு இப்போ ஒவ்வொன்றா அதில் ஓப்பன் பண்ணி பார்க்கலாம். அந்த பாத்திரத்துக்கு வந்து மேலே வந்து கிளாஸ் லிட்டு கொடுத்துருக்காங்க பாருங்கள், அதில் வந்து அந்த ஹோல்ஸ் இருக்குது. ஸோ வந்து நமக்கு அது வந்து அந்த ஆவி வந்து வெளியே போகிறதுக்கு வந்து ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருக்குது. அப்புறம் பிளாஸ்டிக்கில் வந்து நாப்பு கொடுத்துருக்காங்க, ஸோ நம்ம கையில் வந்து சூடு படாது. கூடவே வாரண்டி கார்டு கொடுத்துருக்காங்க. இந்த கேஸ்ரோல் பார்த்துட்டிங்கன்னா நாட் ஓன்லி ஃபார் வீட்டு பர்பஸ்க்கு மட்டும் இல்லை, இப்போ நம்ம ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாராவது ஹவுஸ் வார்மிங் செரிமனி இந்த மாதிரி ஏதாவது கிஃப்ட் பண்ணணும் அப்படின்னா கூட சூப்பராக வந்து இந்த மாதிரி வந்து சைஸ் ஒவ்வொரு சைஸ்லேயும் இருக்க நம்ம அழகாக வந்துட்டு யாருக்காவது கிஃப்ட் பண்ணலாம். வாங்கிக்கிறவங்களுக்குமே ரொம்பவுமே வந்து பிடிக்குங்க, ஏன்னா பாத்திரம் வந்து அந்த அளவுக்கு நல்ல வந்து ஒரு ஸ்ட்ராங்காக இருக்குது. பேஸும் பார்த்திங்கன்னா அவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்குது. ரெண்டு பக்கம் கைப்பிடியுமே வந்துட்டு சும்மா லேஸாக அந்த மாதிரி இல்லாமல் ரொம்ப திக்னஸாக இருந்தது. எனக்கு இது ரொம்ப பிடிச்சதுனால தான் நான் வாங்கினேன். இன்னொன்று வந்து என் ஃப்ரெண்டோட ஹவுஸ் வார்மிங்க்கு நான் வந்துட்டு ப்ரெசென்ட் பண்ணலாம். ஆல்ரெடி நான் ஒன்று வச்சுருந்தேன், அதை பார்த்துட்டு அவங்க வந்துட்டு எனக்கு இதை வந்து ரொம்ப பிடிச்சிருக்கு, அதனால் வந்துட்டு
நானும் ஒன்று வாங்கணும்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கு பிடிச்சிருந்ததுனால நாமளும் வாங்கி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு இதை மாதிரி வாங்கி கொடுத்தேன். இந்த ப்ரெஸ்டீஜ் பாப்புலரில் வந்து பார்த்திங்கன்னா பிளாட்டினா பாப்புலரில் தான் இந்த மாதிரி பேஸ் தனியாகவும் மேலே இருக்கிற பாத்திரமும் தனியாகவும் தனித்தனியாக இருக்கும். ஸோ வந்துட்டு நமக்கு ஈஸியாக அந்த வந்து ஹீட் ஏறுறக்குமே நல்லாயிருக்கு, ரொம்ப யூஸ் பண்ணுறக்கும் ரொம்பவுமே நல்லா இருக்குது. ப்ரெஸ்டீஜில் வந்து இன்னும் இதில் பிளாட்டினாவில் மட்டும் பார்த்திங்கன்னா ரெண்டும் சேர்ந்த மாதிரி இருக்கும். இதுதான் ரெண்டுத்துக்கும் இருக்கிற டிஃப்ரென்ஸுங்க. அடுத்து நம்ம வந்து பார்க்க போகிறது வந்து ஆம்லெட் பேனு. ஆம்லெட் பேனாகவும் நம்ம யூஸ் பண்ணிக்கலாம், இன்னொன்று வந்து தாளிப்பு கரண்டி அந்த மாதிரி யூஸ் பண்ணிக்கலாம். நான் மெயினாக வாங்கினது வந்து ஒரு ஆம்லெட் போடுறதுக்கு, அதாவது நம்ம ஆம்லெட் போட்டால் அந்த ஷேப் நமக்கு கரெக்டாக இருக்கனால அழகாக உள்ளே ஊற்றிட்டு அதை வந்து ஒரு ஸ்பூனில் வந்து குழந்தைங்களுக்கெல்லாம் வந்துட்டு அந்த ஷேப் இருந்தால் ரொம்பவுமே பிடிக்கும் இல்லையா, அதனால் அதில் அழகாக ஊற்றி கொடுக்கலாம். அது நல்லா பிளாஸ்டிக்கில் இருந்தது, அதனால் நான் அதை வாங்கிட்டேங்க. அடுத்துட்டு வந்துட்டு நான் ரொம்ப நாளாக வந்துட்டு என்னோடய கடாயை வந்து பழசு வந்து ரொம்ப இதாகிடுச்சு, ரொம்ப வருஷம் ஆயிடுச்சு. அதனால தான் நம்ம எக்ஸ்சேஞ்ச் பண்ணிவிட்டு இந்த ஆஃபர் இருக்கிறது தெரிஞ்சு நான் வந்துட்டு புதுசாக ஒரு நம்ம கடாயை வந்து வாங்கலாம் அப்படின்ட்டு யோசனை பண்ணேன். அதுக்கப்புறமா தான் வந்துட்டு இந்த கடாயை வாங்கினேன். எனக்கு மெயினாக வந்துட்டு நம்ம சேனலுக்காக நம்ம யூஸ் பண்ணுறதுனால எனக்கு கிளாஸ் லிட் வந்து மெயினாக தேவைப்பட்டது. அதனால் மேலே கிளாஸ் லிட்டு அதுக்கப்புறம் அதில் ஹோல்ஸ் இருக்கணும் அந்த மாதிரிலாம் நான் பார்த்து வாங்கினேன். இது வந்து எனக்கு ரொம்பவுமே யூஸ் இருக்குது. ஏன்னா நாங்கள் வந்து அதிகமாக வந்து எங்கள் வீட்டில் வந்து நான் வெஜிடேரியன் வந்து நாங்கள் அதிகமாக செய்வோம். ஸோ வந்துட்டு நம்ம சிக்கனோ இல்லை மட்டனோ நிறைய நம்ம கிரேவி ஐட்டம் செய்யும்போது கொஞ்சம் கிளறி விட்டு செய்யறதுக்கு பாத்திரம் வந்து கொஞ்சம் அகலமாக இருந்தால் நல்லாயிருக்கும் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் யோசனை பண்ணேன். ஸோ வந்துட்டு இது வந்து ரெண்டு பர்பஸ்க்கும் இருக்கணும், நமக்கு வந்து இண்டக்ஷனுக்கும் யூஸ் ஆகணும், அதே சமயம் வந்துட்டு நமக்கு கேஸ்லேயும் நம்ம யூஸ் பண்ணுற மாதிரி இருக்கணும். ஸோ ரெண்டு பர்பஸாகவும் இருக்கணும் அப்படின்னு நினச்சி இந்த நான்ஸ்டிக் கடாயை நான் வாங்கினேன். இது பார்த்திங்கன்னா ஹேண்டிலும் ரெண்டு பக்கம் நல்லா நீளமாக இருக்கும், ரொம்ப அந்த பாத்திரத்தோட ஒட்டி இல்லாமல் கொஞ்சம் வந்து கேப்புக்கு நல்லா கை வந்து நம்ம பிடிக்கிற மாதிரி சூடுபடாத மாதிரி இருக்குது. ஸோ இது வந்து ஒரு சூப்பரான இதாக தாங்க இருக்குது. நெக்ஸ்ட்டு வந்துட்டு பணியாரக்கல். ஆல்ரெடி நான் ஒரு பணியாரக்கல் வச்சுருக்கேன், அதில் வந்து குழி வந்து கம்மியாக இருக்குது. ஸோ எங்கள் வீட்டில் ஆள் ஜாஸ்தியாக இருக்கும்போது எனக்கு கல் பத்துறதில்ல அப்படின்னு சொல்லிவிட்டு சரி இன்னொரு கல் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிவிட்டு நான் வந்துட்டு இன்னொரு கல் வாங்கினேன். ரொம்பவுமே நல்லாயிருக்கு. இதை வந்து ஃபஸ்ட்டு எண்ணெய் போட்டு லைட்டாக பழக்கிட்டு அதுக்கப்புறமா நெக்ஸ்ட்டு வந்து நான் யூஸ் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். அடுத்ததாக வந்து ஆப்பச்சட்டியும் நம்ம வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு நான் ஒரு ஆப்பச்சட்டியும் வாங்கியிருக்கேன். இதுமே வந்து வந்து ப்ரைஸ் வந்து ரொம்ப ரீசனபிளாக இருந்தது. அதுக்கப்புறமா ஆல்ரெடி நான் வந்து இரும்பில் எல்லாம் வச்சுருந்தேன், அது வந்து கொஞ்சம் வந்து அடிக்கடி எனக்கு அடி பிடிக்கிற மாதிரி இருந்தது. அப்புறம் வருஷமும் நிறைய ஆயிடுச்சு, அதனால் வந்துட்டு சரி நம்ம வந்து புதுசாக இன்னொன்று வாங்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் நான் வாங்கினேன். நான்ஸ்டிக்கில் வாங்கினா கொஞ்சம் ஈஸியாக ஹேண்டில் பண்ணுறக்கு ஈஸியாக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்கு வந்துட்டு மேலே வந்து பார்த்துட்டிங்கன்னா ஒரு சில்வர் கலரு சில்வர் மூடி கொடுத்துருக்காங்க, மேலே ஒரு பிளாஸ்டிக் கப், ரெண்டு பக்கமுமே பார்த்திங்கன்னா ஹேண்டில் கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம ஹேண்டில் பண்ணுறப்போ ரொம்பவுமே ஈஸியாக இருக்குது. ஃப்ரெண்ட்ஸ், இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்பவுமே யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், பக்கத்தில் இருக்க பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணி ஆளுங்கிற ஆப்ஷனையும் ப்ரெஸ் பண்ணிடுங்க. அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உங்களுக்கு உடனுக்குடன் நோட்டிஃபிகேஷனில் வந்து சேரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங் ஃப்ரெண்ட்ஸ்.